நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவை புறக்கணிப்பதாக திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவிப்பு. குடியரசுத் தலைவரை மோடி தலைமையிலான அரசு அவமதிப்பதாக கண்டனம். பிரதமர் மோடியே நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பார். எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் அமித்ஷா திட்டவட்டம். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக எஸ் வைத்தியநாதன் நியமனம். ஏற்கனவே பொறுப்பு தலைமை நீதிபதியாக உள்ள டி ராஜா இன்று ஓய்வு. சென்னையில் 2000 ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பொருட்கள் வாங்குவதில் தீவிரம் காட்டும் மக்கள். ஆட்டோ சரக்கு வாகன கட்டணமாகவும் 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுவதாக ஓட்டுநர்கள் வேதனை. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய சிங்கப்பூரைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் ஆர்வம். எமாசெக் உள்ளிட்ட நிறுவன அதிகாரிகளை சந்தித்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து எடப்பாடி அவதூறு பரப்புவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சியை காலில் போட்டு மிதித்து நிறுவனங்களை அண்டை மாநிலங்களுக்கு விரட்டியவர் பழனிசாமி என்றும் சாடல். தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டணம் ரத்து. 6 முதல் 12 வயது வரை பாதி கட்டணம் வசூலிக்கவும் அனுமதி. சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி சிறப்பு வழிபாடு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலைப்பகுதிகளில் போலீசார் தீவிர சாராய வேட்டை. 60க்கும் மேற்பட்ட போலீசார் 5 குழுக்களாக பிரிந்து அதிரடி ஆய்வு. ஈரோடு மாவட்டம் ஓலப்பாளையத்தில் தனியார் நிறுவன ஓட்டுநரை கட்டிப்போட்டு 22 லட்சம் ரூபாய் வழிப்பறி. பணத்தை பறித்துச் சென்ற 3 பேரை தீவிரமாக தேடும் காவல்துறை. குமரியிலிருந்து வட்டக்கோட்டை வரை கடல்வழி பயணம். சொகுசு படகு சவாரியை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார். இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடு 10 ஆண்டுகளில் இல்லாத சரிவு. உலக அளவிலான பொருளாதார மந்தநிலையால் கடந்த நிதியாண்டில் மட்டும் 16% வீழ்ச்சி. ஹைதராபாத் விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். பசை வடிவில் கொண்டுவரப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. மிசோரம் மாநிலத்தில் 1 லட்சம் போதை மாத்திரைகள் பறிமுதல். மாத்திரையின் சந்தை மதிப்பு 19 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தகவல். ஒடிசாவில் சிவன் கோவில்களில் கஞ்சா பயன்பாட்டிற்கு தடை. அரசின் முடிவுக்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பரபரப்பு. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்ட கிராம பகுதிகளில் குட்டிகளுடன் சுற்றித் திரியும் புலி. இரவு நேரத்தில் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.